100 கொலை செய்த மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியும். 99 கொலை செய்த அந்த மனிதன் ஒரு துறவியிடத்திலே சென்று கேட்டான். துறவி சொன்னார், நீ இவ்வளவு கொலை செய்திருக்கிற, அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா? கோபத்தில் அவரையும் கொலை செய்து 100 ஆக்குகிறான். 100 கொலை செய்ததற்கு பிறகு மீண்டும் மனம் தேடுகிறது ரப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்று. ஒரு அறிஞரை பார்க்கிறார். அறிஞர் சொன்னார், ஒரு ஊருக்கு செல், நல்லவர்கள் வாழக்கூடிய ஊர் அது, அந்த ஊரை நீ சென்றடைந்து அவர்களோடு வாழ், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அவன் செல்லுகிறான், செல்லக்கூடிய வழியில் மரணம் வருகிறது. நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிறார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வருகிறார்கள். இருவரும் போட்டி நடக்கிறது, இந்த உயிர் யாருக்குரியது என்று. அல்லாஹ் தீர்ப்புக்காக இன்னொரு மலக்கை அனுப்புகிறான். அவர் சொன்னார், நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் அவர் மரணித்திருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள், பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். அளந்து பார்க்கிறார்கள், நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருக்கிறார், நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்து செல்கிறார்கள். கதை அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவர் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருந்தார். மாற்றியது யார் தெரியுமா? யார் மாற்ற முடியும்? தௌபாக்களை விரும்பி அங்கீகரிக்கக்கூடியவன், மனம் திருந்தி வந்த அந்த அடியானுக்காக, அந்த அடியானுக்காக அல்லாஹ் பூமியின் அமைப்பை மாற்றினான். பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் நீ சென்று விடு, பாவிகளுடைய ஊருக்கு நீ தொலைவில் சென்று விடு என்று. 100 கொலை செய்து மனம் திருந்தி வந்த அடியான்